இந்த ஜாதகத்தை இங்க கொண்டு வராதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன ஜோசியரே, என் கல்யாணத்துக்கு ஏன் ஜாதகம் கொண்டு வராம அடுத்தவன் ஜாதகமா கொண்டு வர முடியும்? உலகத்திலேயே உன் ஜாதகம் தான் கேடுகிட்ட ஜாதகம். நீ பிறந்ததே வேஸ்ட். இவன் கிடக்குறான், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு தாலிய அறுக்க பாக்குறியா? அபச்சாரம். ஜோசியரே, எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க. நீ பிறக்கும் போதே கொல்ல பேத்த முழுங்கிருப்பியே. ஆமா ஜோசியரே, நான் பிறந்தப்போ அம்மாவை பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மா என்ன பார்த்த உடனே நெஞ்சு வலி வந்து பாட்டிலேயே காலி. அதுக்கப்புறம் என்ன குளிப்பாட்ட கொண்டு போன நர்ஸ் வாட்டர் ஹீட்டர் சுவிட்ச் மேல ஜஸ்ட் கையை தான் வச்சாங்க. அந்த இடத்துலயே சாக்கடிச்சு ஆல் அவுட். ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மாவை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டு போனப்போ திடீர்னு வீடு எரிஞ்சு ரெண்டு பேரும் சாம்பல் ஆயிட்டாங்க. மகராசி என்ன மட்டும் வெளியே தூக்கி போட்டா, நான் மட்டும்தான் பொழைச்சேன். இவ்வளவு பேத்த பாட கட்டிட்டு நீ மட்டும் உசுரோட இருக்க பண்ணாட. பிறந்தா பெத்தவங்க வைத்த குளிர வைக்கணும். நீ என்னடானா நெருப்பள்ளி குட்டி இருக்க. உன் ஜாதகத்தை பார்த்தா நான் தாண்டா தூக்குல தொங்கணும். இந்த வீட்டுல வெண்பொங்கல் சாம்பார் செஞ்சிருக்காங்க, ஆனா தேங்காய் சட்னில தாளிக்க மறந்துட்டாங்க. இந்த வீட்டுல மூணு பேருக்கு சுகர் இருக்கு, ரெண்டு பேருக்கு பிபி இருக்கு. ஆமா, உனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு. சும்மா போவியா இல்லையா? ஒருத்தவனுக்கு திமிர் அதிகமா இருக்கு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, உங்க வீட்டுல ஒன்னு இருக்கு, ஒன்னு இருக்கு. கேளு. ஏய், வீடுன்னா பல்லி, கரப்பான்பூச்சி, எறும்பு, சிலந்தி, கொசு, ஈ எல்லாம் இருக்கதையா செய்யும். நேத்து நைட் பூரா மைக் செட் போட்ட மாதிரி குடுகுடுப்பு சவுண்ட போட்டு மனுஷங்களை டென்ஷன் பண்ணி தூக்கத்தை கெடுக்கற. ஏய், நைட்டி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், என் குலத்தொழில விட கூடாதுன்னு இந்த வேலை நான் பாத்துட்டே இருக்கேன். வீட்டுல சும்மா இருக்கிற நாயினி, நீ என்ன என்ன கேக்குற? இந்த ஜக்கம்மா சும்மா விட்டாலும் என் பெரியம்மா சும்மா விடாது. பெரியம்மா மண்டபத்துலதான் இந்த உடுக்கையே பண்ணிருக்கேன். டாக்டர், டாக்டர். எஸ். ஐயோ, குழந்தைங்களுக்கு பாக்குற டாக்டர்ட்ட வந்துட்டேன் போல. ஏய், உட்காருப்பா. பெரியவங்களை பாக்குற டாக்டர் தான். வளரவே இல்ல. பெரியவங்களை பாக்குற டாக்டர்னு சொல்லுது. என்ன பாக்குது? எனக்கு காது வலி தாங்க முடியல. ரைட் காதா லெஃப்ட் காதா? இது அது என்னப்பா இருக்கறதா? ரெண்டு காது தான். இல்ல, இந்த காது தான், இந்த காது தான் டாக்டர். இந்த காது வலி உனக்கு எப்ப இருந்து இருக்கு? என் காதுல கரப்பான் பூச்சி ஒன்னு உள்ள போயிருச்சு. அந்த கரப்பான்பூச்சியை ஃபாலோ பண்ணி ஒரு பல்லியும் உள்ள போயிருச்சு. என்னப்பா கரப்பான்பூச்சி உள்ள போனதான் தெரியாது. பல்லி உள்ள போற வரைக்கும் என்னப்பா பண்ணிட்டு இருந்தா? அந்த கரப்பான்பூச்சியை அந்த பல்லி புடிச்சிட்டு வந்துருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப புடிச்சிட்டு வந்துருச்சா? சனியே வரலையே. இப்ப போனது போச்சு. எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆ ஆ ஆ. காதுல போன பல்லியையும் கரப்பான்பூச்சியையும் எடுக்கிறதுக்கு பாம்பை உள்ள விட்டுருவோம். அது அந்த ரெண்டையும் இழுத்துட்டு வந்துரும். எப்படி ஐடியா? என் காது என்ன பாம்பு பூத்தா விட்டா முட்டையும் பாலையும் ஊத்திடுவாங்க போல. கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆடாம வலிய மறைச்சிட்டு என்னடா பண்றீங்க? பால் வரும் அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பவுலரே காணோம், பால் எங்க இருந்துடா வரும்? அந்த பாலே நீங்க தான்டா. இவனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நீயே யாருன்னு தெரியல. 1 வீக் முன்னாடி இவன் உங்ககிட்ட டைம் கேட்டிருக்கான். அரை மணி நேரம் குறைச்சு சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்னவா? நீங்க அரை மணி நேரம் கம்மியா சொன்னதால இவன் வாழ்க்கையே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு. இனிமே யாராச்சும் டைம் கேட்டா கரெக்டா சொல்லுங்க. சரி, இப்ப டைம் என்ன? அதே அன்னைக்கு சொன்ன டைம் தான் இன்னைக்கு சொல்றாங்க. நீ பேசி பிரயோஜனம் இல்ல. கரடி காமெடி பண்ணி பாத்திருக்கியா? பூனை யானையை மிதிச்சு பாத்திருக்கியா? எறும்பு இரும்பு தூக்கி பாத்திருக்கியா? இல்ல சிங்கம் என்ன பாகுது? என் கை காலு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்தீங்களா? ஆவி பிடிச்சேன், தீ மிதிச்சேன், ஏன் மிளகா அரைச்சி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டேன். குளிர் இன்னும் குறைஞ்ச பாடில்ல. ஒன்னும் பயப்படாதீங்க, அந்த விறகடுப்பு இன்னும் எரிஞ்சுகிட்டே இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தன் உட்காந்தேதான் இருக்கேன். அப்ப என்ன, அவனை இறக்கிட்டு இவனை ஏத்திரு. கொதிக்கிற தண்ணிய நல்லா மூஞ்சிலே ஊத்து, மொத்தமா அடங்கிரும். அடக்கம் பண்ணிருவோம், அமைப்பு பண்ணிருவோம். அப்பா ரேஷன் கடைக்கு போயிருக்காரு. வரும்போது பொங்கல் பரிசும் கரும்போடு வருவாரு. கரும்புன்னு சொன்னாலே இனிக்குது. சாப்பிட்டா? டிட்டிக்குதே, டிட்டிக்குதே, டிட்டிக்குதே. நீ என் பொண்டாட்டிக்கு பிடிச்சவன் தான், ஆனா நீ எனக்கு எதிரியாச்சே. இன்னும் காணோம். கட்டி கரும்பே கண்மணி. சீ போ.
எங்க கரும்பு எங்க கரும்பு? கரும்பு நீட்டமா கொடுத்தாங்க, கட் பண்ணியும் கொடுக்கல. அதான் பக்கத்துல கரும்பு ஜூஸ் கடைக்கு போய் புளிஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வர்றேன். ஏயா கரும்பு கொண்டு வர சொன்னா கரும்பு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு லூசுத்தமா எங்கிட்ட வந்து சொல்ற? இந்த கரும்பால போன பொங்கலுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் வாடகை பணம் கொடுக்க சொன்னா நீ குடுத்துட்டேன்னு வந்து எங்கிட்ட போய் சொல்றியா? அவர் எங்கிட்ட வந்து சத்தம் போடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே போய் சொல்லுவா? எனக்கு போய் சொன்னா நீ தெரிஞ்சா நீ எங்கிட்ட போய் சொல்ற? அதை நினைச்சுதான் இந்த வருஷம் கரும்பே கொண்டு வரல. ஓஹோ, இந்த வருஷமா அதான் நடக்க போகுது? அதுக்கு கரும்பு வேணுமே. இந்த இருக்கே என்னே கவலையா இருக்கீங்க? காலையில இருந்து ஒரே கவலையா இருக்கு. ஏன் கவலைப்படுறேன்னு எனக்கே தெரியல. இந்த கவலையை நினைச்சு நினைச்சு அதுவே பெரிய கவலையா இருக்கு. நான் எப்பவும் சந்தோஷமா தானே இருப்பேன், எப்படி தெரியுமா? எப்படி? டெய்லி என்னோட ஒய்ஃபோட ராசி பலன் பார்த்துட்டு தான் அன்னைக்கு நாள் எப்படி போகணும்னு நான் தெரிஞ்சுக்குவேனே. நீ சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப தூரம் நடந்த பின்னாடி நம்மளால இனிமே நடக்கவே முடியாதுன்னு மூச்சு வாங்குறப்போ, அப்ப உன்னால நடக்க இல்ல ஓடக்கூட முடியும்னு நாய் துரத்தும் பாரு. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு நம்மளை விட அந்த நாய்க்கு தாண்டா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என் ஒய்ஃப் கூட சண்டை, கடைசி வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அப்புறம் என்னாச்சு? கடைசி அவ தான் என்கிட்ட வந்து பேசினான். அப்படி என்னத்தான் பேசினான்? பயப்படாம வாங்க, நான் ஒன்னும் அடிக்க மாட்டேன்னு சொன்னான். நீ புருஷன் இல்ல, அவதான் புருஷன். நாளையில இருந்து நீ லெக்கின் சுடிதார் போட்டுக்க. டாக்டர், இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது. டாக்டர், அந்த அளவுக்கு உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? டாக்டர், எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அப்ப என்ன, கால் நல்லாத்தானா இருக்கு? சார், தூக்கத்துல நடக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல சார், தூக்கத்திலேயே ஆட்டோ ஓட்டிட்டு போயிடுறேன். 25 கிலோமீட்டர் அழகர் கோயில் வரைக்கும் போயிட்டேன் சார். ஆமா, நீ அழகர் கோயில் தான் போனேன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? காலையில எந்திரிச்சு பார்த்தா என் ஆட்டோல ஒரு குரங்கு இருந்துச்சு. குரங்கு எல்லா இடத்துலயும் தான்ப்பா இருக்கும். அந்த குரங்கை விட்டுட்டு வர்றதுக்காக யானைமலை திருப்பரங்குன்றம் போனேன் சார். அது ரெண்டு இடத்துலயும் போகல. அப்புறமா அழகர் கோயில் போய் விட்டதுக்கு அப்புறம் தான் போச்சு. அதனாலதான் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அழகர் கோயில் வரைக்கும் போயிட்டேன்னு. கேக்குறேன்னு என்ன உருட்டு உருட்டுற? இனிமே எனக்கு தூக்கமே வராதுடா. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது நான் டாக்டர் கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்துங்க சார். ஏன்? நான் சொல்றது நீங்க கேளுங்க சார். இல்ல, நான் எதுக்கு உனக்கு ட்ரிப்ஸ் போடணும் சார்? நான் வழக்கமா வாரத்துல 7 நாள் ட்ரிப்ஸ் ஏத்திக்கிருவேன் சார். அப்பதான் சார் எனக்கு உடம்பு தெம்பா இருக்கும். சரி, போட்டுருவோம். நர்ஸ், ட்ரிப் ரெடி பண்ணு. உங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நானே கொண்டு வந்தேன் சார். என்னது, நீயே கொண்டு வந்துட்டியா? உனக்கு எப்படி அது தெரியும்? இப்ப காமிச்சிடுறேன். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். வேகமா எனக்கு போடுங்க சார். இத நீங்க ஏத்துற ஏத்துல காத்துல அப்படியே பறக்கணும், ஆகாயத்துல மிதக்கணும் சார். ஆக மொத்தத்துல இந்த உலகத்திலேயே நீ இருக்கணும்னு நினைக்கல. இது கிளினிக்கா இல்ல பாரா? சாரி சார், இப்ப என்ன பாருக்கு பார்சல் ஆயிடுறேன். டேய் வை, யோ அக்கவுண்ட்ல வாங்குது வரியா, உடஞ்சிரும் சார். நீங்க அடிக்கவா? நர்ஸ், இவன ஆல்கஹால் டி அடிக்சன் சென்டருக்கு அனுப்பு. உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பெரிய ஆஸ்பத்திரியில பிறந்தேன். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, பிறந்த மறுநாளே பாட ஆரம்பிச்சுட்டேன். நீ பிறந்தது, குப்புற விழுந்தது, கக்குனது, உருண்டு விளையாடினது, எந்திரிச்சு நின்னது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் தான் என் பயோடேட்டாவில ஃபுல் டீடைல் எழுதிருக்கேனே, அதுலயே பார்க்க வேண்டியதானே? பயோடேட்டா மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தனுக்கு வேலைக்கு வச்சேன். அந்த பயோடேட்டாவில அவன் ஒரு பாடகர்னு வேற போட்டிருந்துச்சு. சரிடா, குட் மார்னிங் சொல்லுனா குக் குக் குட்னு 3 நாளா இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் குட் மார்னிங்கே சொல்லல. நீ எப்படி பேசுவேன்னு உன் பயோடேட்டா சொல்லாது, நீ தானே பேசணும். சரி கேளுங்க, கேட்டு தொலைங்க. காக்கா 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 இல்லாத நாடு எது? என்ன, காக்காவே இல்லாத ஒரு நாடு இருக்கா? அது எப்படி? நான் உன்கிட்ட கேட்டா நீ திரும்ப என்கிட்ட கேக்குறியா? காக்கா இல்லாத நாடு நியூசிலாந்து. ஐயையோ, அப்ப அங்க இருக்கிற நம்ம மக்கள் காக்காக்கு எப்படி சோறுவாங்க? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில இருந்து எதுக்காக நீங்க வெளியே வந்தீங்க? நீங்க மொதல் இந்த கம்பெனில வேலையை கொடுங்க. ஏன் வெளியே வந்தேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்.